இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் சீனா சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் விரைவிலேயே நடைபெற இருக்கும் குவாட் நாடுகளின் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனா இந்தியா பசிபிக் பிராந்தியம் மற்றும் யூரோ ஏசியா பகுதிகளிலும் தன்னுடைய ராணுவ மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் மூலம் ஆதிக்கம் செலுத்த முயன்று வருகிறது. இந்த நிலையில்தான் இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நான்கு நாடுகளின் கொண்ட குவாட் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் விரைவிலேயே நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் சீனாவின் நடவடிக்கைக்கு கடிவாளம் போடுவது குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. கடந்த சில மாதங்களாக உஹானில் தோன்றிய கொரோனா வைரஸால் சீனா மீதான நிலைப்பாடு கடுமையாக்கப்பட்டு உள்ளது. ஜூலை 23 அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மைக் பாம்பியோ ஒரு உரை நிகழ்த்தினார். அப்போது அவர் பெய்ஜிங்குடனான 40 ஆண்டுகால அமெரிக்க கொள்கையை முறைப்படி நிறுத்துவதற்கு முன்மொழிந்தார். உலக பொருளாதாரத்துடன் சீனா ஒருங்கிணையும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இது முன்வைக்கப்பட்டு இருந்தது. சீனாவின் நடவடிக்கை நம்முடைய மக்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதால் நாம் ஒன்றிணைந்து சீனாவின் நடவடிக்கையை இன்னும் ஆக்கப்பூர்வமான மற்றும் உறுதியான வழிகளில் மாற்ற நாம் முயல வேண்டும் என்றார். அதேபோல செப்டம்பர் 16 அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டாம் டிஃபனி ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தினார். அதில் ஒரே சீனா கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க, தைவானுடனான முறையான உறவுகளை மீண்டும் தொடங்கவும், அமெரிக்கா தைவான் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் அமெரிக்க அரசை வலியுறுத்தப்பட்டு இருந்தது. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கடந்த 5 மாதங்களாகவே எல்லையில் சீனாவால் பதற்றம் நிலவுகிறது. சீன ராணுவத்துடனான மோதலில் 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதனால் இந்தியாவும் சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைக்கு ஆதரவு கொடுக்கும். மறுபக்கம் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே பதவி விலகிய பின்னர் சீனாவுடனான நிலைப்பாட்டை ஜப்பான் கடுமையாக்கியுள்ளது. தற்போதைய பிரதமர் யோஷிஹிடே சுகா அமைச்சரவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும் நோபு கிஷி சீனாவின் அதிகரிக்கும் ராணுவ கட்டமைப்பு கவலையளிப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் இவருடைய நியமனம் சீனாவுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் தைவானுடன் கிஷி நெருங்கிய நட்புறவு வைத்திருக்கிறார். இதனால் ஜப்பான் தைவான் உறவு மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளது. இப்படி குவாட் நாடுகள் அனைத்தும் சீனாவுக்கு எதிரான நடவடிக்கையை எடுப்பதில் மிக தீவிரமாக உள்ளன. இதனால் விரைவிலேயே நடைபெறும் இந்த நாடுகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.